வெல்கம் அவர் சேனல் மக்களே. ஸோ நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி நான் எபிசோட் ஒன்னை தொடங்க போகிறேன். ஸோ எபிசோட் ஒன்ல யாரை பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் உங்கள் யாருன்னு கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணியிருந்த அவ்வளோ பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தர்ஜினி சிவலிங்கம், ஸோ இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் உங்கள் யாருமே தர்ஜினி சிவலிங்கம் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை வலைப்பந்து அணியில் விளையாடிய ஒரு வீரங்கனை தான் தர்ஜினி சிவலிங்கம். இவங்கள்ட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்ல போகிறதாக தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் புன்னலை கடுவன் எனும் ஒரு இடத்துல, ஈவினை எனும் ஒரு பிரதேசத்தில் ஒரு யாழ் வளர்ப்பு தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் தர்ஜினி சிவலிங்கம். தர்ஜினி சிவலிங்கம் தனது குடும்பத்தில் ஐந்தாவதாக தான் பிறக்கிறாங்க. ஸோ இவருக்கு நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரி உள்ளடங்களா. உங்க வீட்டில் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க. சிறு வயதிலேயே உங்களோட உயரம் காரணமாக எல்லாராலும் கேலி செய்யப்பட்டு வந்திருக்காங்க. ஏன் அது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2.1 மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட 7 அடி உயரம் உடையவங்க. தர்ஜினி சிவலிங்கம் தனது ஆரம்ப கல்வியை விசாலம் மத்திய கல்லூரியில் தான் பயின்று வந்திருக்காங்க. அதோட உயர்கல்வியை முடித்த தர்ஜினி சிவலிங்கம் நமது நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால் அவங்களோட வீடெல்லாம் உடைக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கு பிறகு உங்களுக்கு 20 வயதாக இருக்கப்போ சரியாக 1998 அவங்க மட்டக்களப்புக்கு குடிபெயர்றாங்க. மட்டக்களப்புக்கு குடிபெயர்ந்தது மட்டும் இல்லாது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இவங்க பட்டப்படிப்புக்காக தெரிவு செய்யப்படுறாங்க. ஸோ நம்மளில் எத்தனை பேருக்கு இவங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போகிற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் தர்ஜினி சிவலிங்கம் வந்து எக்கனாமிக்ஸ் டிகிரி பெற்றதும் இல்லாமல் யூனிவர்சிட்டி நெட்பால் டீம்லையும் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. 2004 நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது இலங்கையின் முன்னாள் பயிற்றுவிப்பாளரான திலக ஜினதாஸ் என்பவர் தர்ஜினி சிவலிங்கம் அவர்களுடைய விளையாட்டை பார்த்துட்டு மெய் மறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2004 வவுனியாவில் நடைபெற்ற ஒரு போட்டியில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்ட நம்ம முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக தேசிய அணியில் விளையாடணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மொழி வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம இலங்கை அணியில் வந்து ஒரே ஒரு தமிழ் வீராங்கனைன்னு சொன்னால் அது நம்ம தர்ஜினி சிவலிங்கம் மட்டும்தான். தான் மொழி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தனது விடாமுயற்சியால் 2009 இலங்கை தேசிய வலைப்பந்து அணியில் உள்வாங்கப்படுறாங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 2009 ஆசிய வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நம்ம நாட்டுக்காக விளையாடி சாம்பியன் பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் 2012-2014 ரன்னர் அப் சாம்பியன் நம்ம நாட்டுக்காக அவங்க வாங்கி வந்திருக்காங்க. ஸோ அதோட மட்டும் உங்களோட பயணம் நிற்காமல் 2011 நடைபெற்ற வேர்ல்ட் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் அவங்க விளையாடி பெஸ்ட் ஷூட்டர்ன்ற அவார்டை அவங்க பெற்றிருந்தாங்க. அந்த டூர்னமெண்ட்ல மட்டும் 290 கோல்ஸை அவங்க பெற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 2017 சில அரசியல் பிரச்சனைகளால் சத்துரங்கி ஜெயசூர்யாவுக்கு பதிலாக நம்ம தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் இலங்கை அணியின் கேப்டனாக தெரிவு செய்யப்படுறாங்க. 2017 கேப்டனாக தெரிவு செய்யப்பட்ட நம்ம தர்ஜினி சிவலிங்கம் 2018 நமது பயிற்றுவிப்பாளரான திலக ஜினதாசா அவர்களின் தலைமையில் 2018 ஏசியன் போட்டிகளில் முதல் முறையாக ஒரு கேப்டனாக பங்கு பெற்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நெட்பால் அசோசியேஷன் டூர்னமெண்ட்டில் அவங்க நல்லா விளையாண்டதால் 2005 செலான் வங்கியில் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பேங்கிங் அசிஸ்டண்டாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஒரு பக்கம் நெட்பால் விளையாடி கொண்டு இருக்க உங்களுக்கு ஸோ பேங்க்லேயும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணியிலிருந்து ஒரு வெளிநாட்டு கிளப்பில் விளையாண்டால் முதல் வீராங்கனை உங்க தான். ஆனாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு நெட்பால் கிளப்புக்கு நமது இலங்கை அணியிலிருந்து முதன் முதலாக விளையாட சென்றவங்களும் நம்ம தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் தான். இவங்க விளையாண்டது மட்டும் இல்லாமல் 2017 ஃபயரஸ் பிளேயர் ஆஃப் த சிட்டி பெல்கோன் அவார்ட் அப்படின்றத 2017 இவங்க பெற்றாங்க. தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் 2018 நடைபெற்ற ஆசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாண்டு
தனது நாட்டுக்காக இரண்டாவது முறையாக 9 வருடங்களுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கில்ஸ் நிலையை அந்த வருடம் நடைபெற்ற டூர்னமெண்ட்ல உங்களுக்கு பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் அவார்டையும் பெற்றிருந்தாங்க. தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் வந்து 2011, 2015, 2019 ஆண்டுகளில் உலக நெட்பால் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்றிருந்தாலும் 2019 ஆம் ஆண்டு முதல் இலங்கை வீராங்கனையாக தனது 100வது போட்டியை 2019 அவங்க விளையாடுறாங்க. 2019 நடைபெற்ற அந்த டூர்னமெண்ட்ல தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் 375 தடவைகளில் 348 கோல்ஸ் அவங்க பெற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் மேட்சில் ஒரு தனிநபராக 77 கோல்ஸை பெற்று வேர்ல்ட் ரெக்கார்டையும் அவங்க பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தொடருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் மாதம் இவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அவங்க அறிவிச்சிருந்தாங்க. 30 வயதில் ஒரு பெண் வலைப்பந்து விளையாடிய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கதே நம்ம தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் தான். 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற சிவ் ஆனுவல் எஸ்எல்டி ஸ்லிக் அவார்ட் ஃபங்க்ஷனில் தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி என்ற அவார்டை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து அவங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை வச்சு நான் முடிக்கலாம்னு இருக்கேன். என்னென்னா அவங்களோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு சொல்லும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவர் விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக செஞ்சுட்டு போகிறப்ப வாய்ப்புகள் வந்து எனக்கு அளித்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் வந்து யூனிவர்சிட்டியில் சேர்றப்போ யூனிவர்சிட்டியில் இருக்க நெட்பால் அணிக்காக முதல்ல விளையாடுறாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்க நெட்பால் அணியில் விளையாடுறத பார்த்துட்டு உங்களுக்கு நேஷனல் டீமில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த நேஷனல் டீமில் விளையாடுறதோட உங்களுக்கு செலான் பேங்க்கில் பேங்கிங் அசிஸ்டண்ட்டாகவும் சான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 3 வாய்ப்பையுமே அவங்க தவற விடலை. இந்த 3 வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கிட்ட தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா பொதுவாக கேர்ள்ஸுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக கேர்ள்ஸ் தான் நெட்பால் விளையாடக்கூடியவங்க. கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற நிறைய பாய்ஸுக்கும் இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ எபிசோட் 2 உங்களுக்கு யாரை பற்றி சொல்லணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை. எபிசோட் 2 வந்து எதை பற்றி உங்களுக்கு வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு எபிசோட் 2 நீங்கள் சொல்கிற கமெண்டில் இருந்து நான் செய்ய பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பை பை.